ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடிகளே போற்றி போற்றி, ஓம் காளகி சித்த திருவடிகளே போற்றி போற்றி. இன்றைய மருத்துவ பதிவில் நாம் பார்க்க இருப்பது 21 வகையான மூலத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வு, நிரந்தர தீர்வு, இயல்பாக கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகையில் வைத்த 1-2 மூலிகையில் வைத்த 21 வகையான மூலத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வை நம்ம சித்தர்கள் குறிப்பில் ஏட்லலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பயன்படுத்தி நிறைய பேர்த்துக்கு நம்ம மூலம் சார்ந்த அனைத்து நோய்களையும் குணப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த வழிமுறைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மூலம் உள்ளவங்க இதை பயன்படுத்தி விரைவில் வந்து மூல நோயிலேருந்து விடுபட்டு வெளியே வாங்க. அதற்கு இந்த பதிவில் சொல்லக்கூடிய மருத்துவ முறையை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பதிவில் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பொதுவாக வந்து மூலம் உள்ளவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் வெப்பம், உடல் சூடு அதீதமாக இருக்கும். மூலத்துக்கு வந்து ஒரு முக்கிய காரணமே உடல் வெப்பம்தான். இப்போ அந்த உடல் வெப்பத்தை சமநிலை பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த அதீதமான வெப்பம் காரணமாக வயிற்றில் நடக்கக்கூடிய விரிந்து சுருங்கக்கூடிய தன்மைகள் வந்து குறைஞ்சிரும். அதாவது எலாஸ்டிக் தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ரப்பர் மாதிரியான பகுதிகள்லாம் இறுக்கத்தன்மை ஏற்பட்டுரும். அப்படி இறுக்கத்தன்மை ஏற்படக்குள்ள மலப்பையானது அதீத வெப்பத்தினால மலத்தை வந்து இறுக்க ஆரம்பிக்கும். இப்படி மலம் இறுகி போச்சுன்னா அது ஆசன வாயு வழியிலேருந்து வெளியே வரக்குள்ள அதீதமான ரணக்கொடூரமான வழிகளை உண்டு பண்ணி ஒரு சிறிது காலம் வந்து வழியிலையும் வெப்பத்துலேயும் சூடு காங்க இருக்கும். அந்த இடத்துல அதீதமான வெப்பம் வந்து அந்த இடத்துல அக்னியில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அடுப்பங்கரில் உட்காந்த மாதிரியே இருக்கும். இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளேயே மூலங்கிறது ஒன்று ரத்தம் மூலமாக வரும், இல்லை கொப்பளம் கொப்பளமாக வந்து அந்த இடத்துல வந்து சீல் மூலமாக வந்துடும், இல்லை வெளி மூலம்னு சொல்லக்கூடிய முளை மூலம்னு சொல்லக்கூடியது வந்துடும். ரத்தமாக ஒரு சிலருக்கு ரணத்தில் வந்து ரத்தமாக பிச்சுக்கிட்டு மலம் போகக்குள்ள அதீதமான ரத்தப்போக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய மருத்துவ முறையை பயன்படுத்தினீங்கன்னா 10 நாள் தான், ரொம்ப நாள்லாம் இதுக்கு மூலத்தை சரி பண்ணுறதுக்கெலாம் மருந்து எடுத்துக்கூடாது. அதெல்லாம் நாள் பட்டு வருட கணக்கில் மூலத்தை சரி பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அதீத நாட்கள் பிடிக்கும். ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வெறும் 10 நாட்களில் இந்த முறையை பயன்படுத்தினீங்கன்னா அருமையான தீர்வு கிடைக்கும். மூலம் இல்லாதவங்களும் ஆசன வாயுவில் அதீதமான வெப்பம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய முறைகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு மூலம் இருக்குது அப்படின்னா சொல்ல கூச்சப்படுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே, அதாவது உங்களுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க யாருக்கு மூலம் இருந்ததுன்னா அதை பெருசாக வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அது ஒரு கூச்ச சுபாவத்தில் மூலம் இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. அது முத்தி முத்தி காலமான கடைசியில் மூலம் வந்து முட்டின கதையாக பெரிய லெவலுக்கு, அதாவது வலி தாங்க முடியாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி யார்ட்டையாவது சொல்லுவாங்க, கேட்பாங்க, இல்லைன்னா அறுவை சிகிச்சைக்கு போயிடுவாங்க. இப்படி அறுவை சிகிச்சை பண்ணால் மட்டும் மூலம் வந்து அதோட தீந்துருமானா தீராது. ஏன்னா இது வந்து நடக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நடக்கக்கூடிய சில இறுக்கத்தன்மையினால தான் மூலம் வந்து வெளியே வருது. இவங்க வெளியே மட்டும் அதை வந்து ஆப்ரேஷன் மாதிரியான தோற்றத்தில் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னா திரும்ப கொஞ்ச நாளில் திரும்ப அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம் ஆசன வாய் வழியாக கடத்திட்டு வரக்குள்ளே என்ன மாதிரி சூழல் முன்னாடி இருந்ததோ அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அதே மாதிரியான தன்மைக்கு திரும்ப வந்துடும். அதனால் இயற்கை முறையில் மலப்பையை வந்து விரிஞ்சி சுருங்கக்கூடிய தன்மையிலே நம்ம வச்சுக்கும்போது தான் மூலங்கிறது நிரந்தரமாக நம்மளை விட்டு போகும், மூலம் வராது. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாருமே மூலம்னு சொன்னோன்னுமே துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. ஏன் எல்லாருமே துத்தி துத்திங்கிறாங்க? துத்தியில் அப்படி என்ன இருக்குது, துத்தியை நான் சாப்பிட்டேன் ஒன்றும் அந்தளவுக்கு சொன்ன அளவுக்கு ரிசல்ட் இல்லையா அப்படிம்பாங்க. துத்தியை மட்டும் சாப்பிட்ற முறைகளை வந்து துத்தி பவுடர் போய் கடையில் உடனே நாட்டு மருந்து கடையில் துத்தி பவுடர் வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு மோரில் 4 நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஆஹா இது ஒன்றும் சரி வரல, வேறு ஏதாவது பார்ப்போம், ஆங்கில மருந்து போவோம், இல்லை அறுவை சிகிச்சை தான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. சொல்ல வேண்டிய நம்ம சொல்லுகின்ற முறையாக சரியாக அவங்க பயன்படுத்தி இந்த மருத்துவ முறையாக சித்தர்கள் சொல்லிட்டு போன முறையில் அவங்க ஏட்டில் எழுதி வச்சுருக்க குறிப்புகளை பார்த்து சரியாக செய்கிறவங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நிறையா கிடைச்சிருக்கு, நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஓடியாந்தவங்களாம் ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நாளில் படிப்படியாக குறைஞ்சி முற்றிலுமாக குணமாக இருக்குது. இப்போ அந்த முறையை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம துத்தி சொன்னாங்கல்ல, துத்தி கூட ஒரு 3 மூலிகை சேரும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கடகடன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகடன் தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அதை பயன்படுத்துகிற முறையெல்லாம் சரியாக செய்வீங்க, சரியாக உங்களை மூலம் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்க தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இப்போ இதை பாருங்கள், ஏன் துத்தியை சொன்னாங்க சித்தர்கள் அப்படின்னா,
இந்த துத்தி வந்து மனிதர்களோட ஆசன வாயை அப்படியே ஒத்து இருக்கும். சில மொழியெல்லாம் சித்தர்கள் வந்து நுகர்தல் மூலியமாகவும் பார்வை மூலியமாகவும் அந்த உடல் நம்மளோட உடல் உபப்பொருள்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான பொருள்கள் வந்து நம்ம உடம்புக்கு சேர்ந்துக்கும், நல்லது செய்யும். அந்த உறுப்புகளில் ஏற்பட்டிருக்க குறைகளை அதே மாதிரியான கிடைக்கக்கூடிய பச்சிலைகளில் இருக்கக்கூடிய ஒத்த தாவரங்களை வச்சு சரி பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட கண்டுபிடிப்புகள். சித்தர்கள் வந்து இப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும்தானா? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இதய நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீந்தில் கொடின்னு ஒன்று சொல்லுவாங்க. சீந்தில் கொடி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதய வடிவிலே இருக்கும், அதே மாதிரி இருக்கும். இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கான மூலிகைகள் நம்ம உடல் உறுப்புகளை பொறுத்து ஒத்த மாதிரி இருக்கும். அந்த உறுப்புகள்லாம் ஊனுக்கு ஊனு உற்ற துணையாக மாறுறங்கிறதுக்கு மாதிரி நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு ஒத்து போய் நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்க அந்த உறுப்புகள் சார்ந்த குறைகளை உடனே நீக்கும். இதுதான் சித்தர்கள் இந்த முறையில் கண்டுபிடிச்சி நமக்கு மருத்துவ முறையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இது கூட வந்து இதெல்லாம் துத்தி பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா? இந்த துத்தி கூட இப்போ இன்னொரு மொழியை வந்து கற்கடை சிங்கின்னு பரிபாஷையில் சொல்லக்கூடிய சித்தர்கள் வந்து கற்கடை சிங்கின்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து கடுக்காவோட பூ. கடுக்கா இருக்கு இல்லையா? கடுக்கா வந்து ஒரு தோற்பு தன்மையோடையது. மலத்தை வந்து மலம் இழக்கும். கடுக்காவுக்கு விதை நஞ்சு, வெறும் தோல் மட்டும்தான் பயன்படுத்தணும். இது வந்து கற்கடை சிங்கின்னு சொல்லக்கூடிய கடுக்கா மரத்தோட பூ. பூ இதுலேருந்து தான் கடுக்கா உருவாகிறது. இப்போ இந்த கடுக்கா பூவை வாங்கிட்டு வந்து மோரில் ஊற வச்சு நல்லா திரும்ப வெயிலில் காய வச்சுட்டு இடித்து பவுட்ரு பண்ணிக்கணும். இடித்து பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த துத்தி இலை பவுட்ரையும் இந்த கடுக்கா பவுட்ரையும் நல்லா வந்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தினையிலும் காலையில் கத்தாழையோட சோறை எடுத்து ஒரு மூணு தடவை மோரில் கழுவிட்டு இது ஒரு ஸ்பூனு அது ஒரு ஸ்பூனு ரெண்டையும் ஒன்றா கலக்கி கத்தாழையோட பதர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் பசுமோரில் இதை மூணையும் போட்டு ஒன்றா குடிச்சிட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு ட்ரையான அந்த எலாஸ்டிக் தன்மை திரும்ப உருவாகிடும், இயற்கையாகவே உருவாகிடும். மஜ்ஜை போன்ற திரவம்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆசன வாயு வந்து விரிஞ்சி சுருங்கக்கூடிய தன்மைக்கு வந்ததுமே மலம் வந்து ஃப்ரீயாக போகும். ஆசன வாயை சுற்றி இருக்கிற தசையெல்லாம் வந்து இலகுவானதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வலி ரணம்லாம் இருக்காது. இந்த மூணு முறையும் இந்த மூணு மருந்தை மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்துனீங்கன்னா ஆரம்ப நிலையில் மூலத்திற்கான அறிகுறி உள்ளவங்க மூலம் உள்ளவங்களுக்குமே சிறப்பாக வேலை செய்யும். வெளி மூலம் உள்ளவங்க முளை மூலம் உள்ளவங்களுக்கு எல்லாமே நம்ம சுடர் தைலம் இருக்குது. ரொம்ப நாள் மூலத்தில் உள்ளவங்களுக்கு பற்ப செந்தூர சுண்ணம்லாம் நிறைய மருந்து முறையெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் அதெல்லாம் நான் சொல்கிறேன், பயன்படுத்துங்க. ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எல்லாமே இப்போ சொன்ன மூணு முறையில் இந்த கற்கடை சிங்கிங்கிற கடுக்கா பூவையும் இந்த நம்ம துத்தி இலை பவுடரையும் கத்தாழையோடு சேர்த்து சாப்பிடணும். கடுக்கா வாங்கி சாப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மூலம் உள்ளவங்க கடுக்கா பூ தான் பயன்படுத்தணும். இதிலே இன்னும் குக்குளு பிஞ்சி பரண்டா இதெல்லாம் மருத்துவ முறைகள் இருக்குது, ஆனால் அதீதமாக தேவைப்படாது. இந்த கடுக்கா பூவை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இது வந்து துத்தி கூட சேரணும். துத்தி கூட சேர்ந்துச்சுன்னா ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். தசைக்கு வந்து இழுத்து சுருங்கிறது, அதாவது விரிஞ்சி சுருங்குற எலாஸ்டிக் தன்மை விட்டு போனது, மரத்து போய் ஆசன வாயெல்லாம் இறுக மூடுனது, அடிவயிறு மலப்பையெல்லாம் இறுக மூடுனதெல்லாம் திரும்ப அந்த பிளெக்சிபிளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதை மட்டும் பயன்படுத்துங்க. மூலம் உள்ளவங்க வெளியிலலாம் யாருக்கும் இருக்கா அப்படிங்கக்கூடாது. எல்லாருக்குமே நிறையா பேத்துக்கு இன்றைக்கி 100-50% பேத்துக்கு இருக்குது. நான் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்களாவோ ஃப்ரெண்டாகவும் ரொம்ப ஒரே வீட்டில் இருக்கவங்க கூட மூலம் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பதிவுகளை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, இல்லை சொல்லுங்கள். இந்த மருத்துவ முறையை சொன்னிங்கன்னா ஆப்ரேஷனுங்கிற ஒரு ரணக்கொடூரமான விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அதுவும் பாத்ரூம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நரகம் வந்து டாய்லெட்டு போகிறப்ப அவங்களோட அவங்களுக்கு நரகத்தை வந்து இறந்ததுக்கப்புறம் பார்க்க வேணாம். வாழ்கிற நாட்கள்லேயே மூலம் உள்ளவங்களுக்கு நரகம் பாத்ரூமில் டாய்லெட் போகிறப்பே தெரியும். கத்தி கண்ணீர் வடிப்பாங்க, கண்ணீரில் ரத்தமே வர அளவுக்குலாம் கண்ணீர் வடிப்பாங்க. ஏன்டா அப்படி இருக்கும் அப்படின்னு. ரெண்டாவது சாப்பிட்ற முறைகள்லாம் ஏதாவது ஒரு பிடிச்ச உணவு கூட சாப்பிட முடியாது, பயந்துக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. டாய்லெட் போகக்குள்ள பயங்கரமான வலி ரணம் வந்துருமே அப்படின்னு. அதனால் இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வியாதி. வெப்பத்தினால தான் இந்த வியாதி வருது. இப்போ நம்ம சொன்ன முறைகளை சரியாக பயன்படுத்துங்க. மூலத்திலிருந்து உங்களையும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யாருக்காக இருந்தாலும் காப்பாற்றிக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் இலகுவான வழிமுறை இது. ரொம்ப இயல்பாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள் தான் இது. இதை எங்கேயும் தேடி அலையினா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன மருத்துவ பதிவில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது வந்து வலி மற்றும் வேதனையில் தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்கள் மூலியமாக கிடைச்சதுன்னா உங்களுக்கும் அது ஒரு புண்ணியம். இந்த மாதிரியான மருத்துவ காணொலிகள், ரொம்ப வேதனையான விஷயங்களுக்கான மருத்துவ காணொலிகளை எல்லாருக்கும் உங்கள் மூலியமாக போய் சேர்ந்தால் அது உங்களுக்கு ஒரு புண்ணியமான காரியம்தான். மீண்டும் இதே போன்ற நல்ல மருத்துவ காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது காலங்கீசியுடன் உங்கள் மூலிகை ராஜ்.